हलो एवरीवन அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஐஎஸ் மீன்மூன் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பசலக்கறியை பத்தி தான் பார்க்க போறோம் இது இந்தியில பாலக் இங்கிலீஷ்ல ஸ்பினேஜ் தமிழ்ல பாத்தீங்கன்னா பசலக்கீரை இல்ல பாலக்கீரை அப்படினு சொல்றாங்க இந்த கீரையில ஜூஸா கூட செஞ்சு சாப்பிடலாம் இந்த பாலக்கீரையில ஏகப்பட்ட ரெசிபி இருக்கு ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இந்த பாலக்கீரையில என்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் பாலக்கீரையில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் விட்டமின் B6 விட்டமின் B9 அண்ட் விட்டமின் இ இருக்குது இதில் அயன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்குது எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இந்த பசலக்கீரையில் கரோட்டனாய்ட்ஸ் இருக்குது விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே ஃபோலிக் ஆசிட் அயன் கால்சியம்லாம் இருக்குது இந்த கரோட்டனாய்ட்ஸ் முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே சிறந்ததுன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ இருக்க இந்த கொரோனா சீசனில் விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அது இந்த பசலக்கீரையில் அதிகமாக இருக்குது உடல் வளர்ச்சிக்கு தேவையான அயன் அண்ட் கால்சியமும் இதில் அதிகமாக இருக்குது இப்படி சத்துக்கள் பல நிறைந்தது தான் இந்த பசலக்கீரை கீரைனாலே பல பேருக்கு பிடிக்காது பட் இந்த பசலக்கீரையை ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பசங்களை கூட சாப்பிட வைக்கலாம் சிக்கன் மட்டன் இப்படி எல்லாத்துக்கூடையுமே இந்த பாலக் சேர்த்து செய்யலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி ஃபுட் தான் புரோட்டீன் ரிச் ஃபுட் பசலக்கீரை பருப்பு கடையல் இது நம்ம சவுத் இந்தியாவில் ரைஸுக்கு எடுத்துக்கிறாங்க 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் பூண்டு காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பெருங்காயம் இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ தட் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன் பட் அந்த காலத்தில் சட்டி யூஸ் பண்ணாங்க நீங்கள் சட்டி விருப்பப்பட்டால் அதுலேயும் செய்யலாம் 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காய கட்டி தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் 10 காய்ஞ்ச மிளகாய் 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூன் சீரகம் இது எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பருப்பில் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோடய சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆகும் அப்புறம் ஃபில்டர் பண்ணணும் அதனால் மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த பசலக்கீரையை வெறும் இலைகள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க நான் இந்த காம்பும் யூஸ் பண்ணுவேன் இந்த காம்புகளில் கூட ஏராளமான சத்துக்கள் இருக்குது அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம தேவையான பொருட்களை போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சுக்கலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணணும்னா நீங்கள் பருப்பு சட்டியில் கூட வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது 5 மினிட்ஸில் நல்லா கீரை வெந்து வந்துடும் இதுவே நீங்கள் டைரெக்டாக பருப்பு சட்டியில் போட்டு பண்ணிங்கன்னா 30 நிமிஷம் நல்லா கீரையும் பருப்பும் வேக வைக்கணும் விசில் வந்துருச்சு 3 விசில் விட்டுப்போம் குக்கரை திறந்து பார்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா கரெக்டாக வந்திருக்கு இப்போ இதை சட்டியில் மாற்றிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது கூட 1 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் புளி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா பருப்பு குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா கலந்தாச்சு இதை நம்ம 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற மாதிரி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுப்போம் ரொம்ப கொதிச்சிட்டா டேஸ்ட் மாறிடும் அதனால் கொஞ்சமாக கொதிக்க வச்சுக்கலாம் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட பருப்பு கடையல் ரெடி இப்போ தாளிச்சிடலாம் பூண்டும் அந்த வடகமும் தாளித்து கொட்டும்போது இதில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் மனம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் கூட அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் வாங்க இப்போ தாளிச்சிடலாம் இதுக்காக 1 தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சோன்னா எங்கள் வீட்டு குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிட்றாங்க நான் தாளிப்புக்கு கொஞ்சமாக வடகமும் பூண்டும்
தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது பூண்டில் எப்பவுமே தோலோட தாளிங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பருப்பு கடையில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பசலக்கீரை பருப்பு கடையில் ரெடி. உங்கள் வீட்லேயும் இந்த கீரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.